ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தமிழ் கிராமர் பார்க்க போகிறோம். இலக்கணத்துலேருந்து தொகைநிலை தொடர்கள்னால் என்ன, தொகாநிலை தொடர்கள்னால் என்ன, அதோடய எக்ஸாம்பிள்ஸ் என்ன, என்ன சென்டென்ஸ் கொடுத்தா அதுக்கு என்ன நேம் எப்படி எழுதுறது அப்படின்றது எல்லாத்தையும் கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி க்வெஸ்சன் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. தமிழ் டேலண்ட் எக்ஸாம், இப்போ ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரப்போகிற எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, டெட், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமில் தமிழ் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஃபஸ்ட்டு தொகைநிலை தொடர், தொகைநிலை தொடர் அதோட டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்களேன். இதோட நான் ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். காற்று வீசியது, குயில் கூவியது அப்படின்றது வந்து தொகைநிலைனும், கரும்பு தின்றான், மதுரைக்கு சென்றார் அண்ணன் தம்பி, இதெல்லாம் வந்து தொகைநிலை தொடர்கள்னு எடுத்திருக்கேன். இதில் என்ன மேம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ காற்று தனியாக இருக்க வீசியது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ண காற்று வீசியது அப்படின்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் பொருள் வருது. நடுவில் எந்த எழுத்தும் சேர்க்காம காற்று வீசியதுக்கே பொருள் இருக்கு. இதில் கூட தான் கரும்பு தனியாக பார்க்கலாம், தின்றானும் தனியாக பார்த்தா பொருள் இருக்குண்ணா இல்லைன்னு சொல்ல. ஆனால் கரும்பு தின்றான் அப்படின்னா இதோட உள்ள அர்த்தம் என்னன்னா கரும்பை தின்றான் அப்படின்றதான் அதோட உள்ள அர்த்தம். இல்லை, கரும்பு தின்றானா கரும்பை தின்றான் அப்படின்ற ஐ வந்து இங்கே மறைஞ்சு வந்திருக்கு. தொகைனா மறைஞ்சு வர்றதுன்னு அர்த்தம், இங்கே ஐ மறைஞ்சிருக்கு. மதுரை சென்றார் அப்படின்னா மதுரைக்கு சென்றார் அப்படின்றதான் அதோட உள்ள அர்த்தம் இல்லை. அப்போ இதில் கூன்ற உருபம் வந்து மறைஞ்சு வந்திருக்கு. மதுரைக்கு சென்றார்னு சொல்லவும் மதுரை சென்றார்னு எழுதியிருக்காங்கல்ல. ஸோ இங்கே வந்து கூ மறைஞ்சு வந்திருக்கு. அண்ணன் தம்பி இதில் என்னமா மறைஞ்சு வந்திருக்குன்னா, இப்போ அண்ணன் தம்பினா அண்ணனும் தம்பியும் அப்படின்றதான் அண்ணன் தம்பின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஊம் வந்து மறைஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாவது எழுத்துக்கள் வந்து மறைஞ்சு வந்ததுன்னா அதை வந்து தொகைநிலை தொடர்கள்னும், எதுவுமே மறைஞ்சு வரல, காற்று வீசியது அவ்வளோதான். அது நடுவில் நம்ம எந்த இடத்தையும் சேர்த்து படிக்கவே முடியாதுல்ல. குயில் கூவியதுன்னா அவ்வளோதான், குயிலால் கூவியது, குயிலை கூவியது அப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்லவே முடியாதுல்ல. இதுக்கு நடுவில் எந்த எழுத்தும் மறைஞ்சு இல்லை, தொகைநிலை அதுக்கு பேர். மறைஞ்சு வந்தால் தொகைநிலை, மறையாமல் ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்களில் வந்து ஆறு வகைகள் இருக்குது. அது வந்து வேற்றுமை தொகை, உவமை தொகை, பண்புத்தொகை, உண்மை தொகை, வினைத்தொகை, அன்மொழித்தொகை. ஸோ இதில் வந்து ஆறு டைப் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தான் இந்த ஆறு டைப் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பேசிக்காக தொகைநிலை தொடர்களோட வகைகளை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து தொகையில் வந்து ஆறு தான் இருக்குது, ஆனால் தொகைநிலை தொடர்கள் வந்து ஒன்பது வகைகள் இருக்குது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எழுவாய் தொடர். எழுவாய் அப்படின்றது வந்து இங்கிலீஷில் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே பாருங்களேன், ஒரு சப்ஜெக்டோடு சேர்த்து ஒரு தொடர் வர்றது. அதாவது சப்ஜெக்ட்ன்றது இப்போ இங்கே இனியன், காவிரி, பேருந்து இவங்க எல்லாருமே வந்து சப்ஜெக்ட் தான். இவங்க கூட வந்து ஒரு பேரோ இல்லைனா ஒரு வினையோ இல்லை ஒரு வினாவோ என்ன வேணாலும் சேர்ந்து வர்றோம். அப்படி வர்றதுக்கு பேர் வந்து எழுவாய் தொடர். இனியன் கவிஞர், இனியன் வந்து ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனியன் கவிஞர், கவிஞர்ன்றது ஒரு பேர் சேர்ந்து வந்திருக்கு. காவிரி அப்படின்றது ஒரு எழுவாய், பாயிறதுன்றது வந்து ஒரு வினை, காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா. இவங்களுக்குலாம் கூட நடுவில் எதுவுமே நம்ம வந்து எழுத்து சேர்க்காமலே நம்மளுக்கு இதுக்கு அர்த்தம் இருக்குது. அதாவது ஒரு எழுவாய் கூட ஒரு பேரோ வினையோ இல்லை விடை என்ன சேர்ந்து வந்திருந்தாலும் அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைப் பாருங்களேன், விழி தொடர். விழி அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம், விழினா விழித்து கூடுறது, அதாவது நண்பா அப்படின்னு கூப்பிட்றது வந்து விழி. நண்பன் அப்படின்னு சொல்றத நண்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்கல்ல, அது வந்து விழித்து கூடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விழி கூட சேர்த்து ஒரு வினை வந்துச்சுன்னா அது வந்து விழி தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பா எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதுன்றது வந்து ஒரு வினை, வினைன்றது வந்து வேர்ப். ஸோ எந்த செயல் அங்கே செய்ய சொல்றாங்களோ அந்த செய்கை தான் அந்த வினை. நண்பான்றது வந்து ஒரு விழி, எழுது அப்படின்னு ஒரு வினையை சொல்லியிருக்கிறதுனால விழியுடன் வினை சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன தொடர்னு சொல்லணும், விழி தொடர் அப்படின்னு சொல்லணும். மூணாவது டைப் நம்ம பார்க்க போகிறது வினை முற்று தொடர். மூணாவது வந்து வினை முற்று தொடர். வினை இப்போ இது வந்து விழியோட வினைன்னு பார்த்தோம்ல, இப்போ வந்து ஒரு வினை முற்றோட ஒரு பெயர் சேர்ந்து வர்றது. வினை முற்றுனா ஒரு செயல் முடிஞ்சிருச்சு, அது கூட சேர்த்து ஒரு பெயர் வர்றது. பாடினால் கண்ணகி அப்படின்றதுல பாருங்களேன், பாடினால் அப்படின்ற இந்த கண்ணகி இல்லாமல் கூட இதுக்கு பொருள் இருக்கு. பாடினால்னா அந்த வினை முடிஞ்சு போச்சு, பாடிட்டாங்க. கண்ணகின்றது ஒரு பெயர் சொல். ஸோ ஒரு வினை முற்று, ஒரு முடிந்த வினையோட ஒரு பெயரை சேர்த்து சொன்னாங்கன்னா வினை முற்று தொடர். வினை முற்றுனா வினை முடிஞ்சிருச்சு, அந்த தொடர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. பாடினால் கண்ணகி, அதனால வினை முற்று தொடர் அப்படின்னு இதை சொல்லணும். இந்த மாதிரிக்கு வந்ததுன்னா இதை வந்து வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்லுங்க. ஃபோர்த் டைப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர் என்ன அப்படின்னா, பெயர் எச்சம்னு வருது பாருங்க. பெயர் எச்சம்னா பெயர் கூட்டல் எச்சம். எச்சம்ன்றது என்ன தெரியுமா, மிச்சம். அதாவது கம்ப்ளீட் ஆகாத சென்டென்ஸ், கம்ப்ளீட் ஆகிருக்காது, முற்று பெறாத வினை கூட ஒரு பெயர் சொல் சேர்ந்து வருது.
கேட்ட பாடல் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த பாடலை நான் மறைச்சிட்டேன், கேட்ட அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலல்ல, கேட்ட அப்படின்னா அதுக்கு அடுத்து ஏதோ ஒண்ணு இருக்கு கண்டிப்பா. இது வந்து கம்ப்ளீட் ஆகல, இது வந்து எச்சம்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஒரு எச்ச வினை. கேட்ட கேட்ட என்னதுன்னு சொல்றாங்களே, இப்போ ஒரு பாடல்ன்றது ஒரு பெயர் சொல் வருது, எச்ச வினை கூட ஒரு பெயர் சொல் சேர்ந்து வர்றதுனால அதுக்கு பேர் பெயரெச்ச தொடர். ஸோ கேட்ட பாடல் அப்படின்றது வந்து பெயரெச்ச தொடரில் வரும். நெக்ஸ்ட் வினையச்ச தொடர்னா சேம் கண்டிஷன், முற்று பெறாத ஒரு வினை கூட. இங்கே எப்படி ஒரு பெயர் வந்து முடியுதோ அதே மாதிரி ஒரு வினை வந்து முடிச்சிச்சுன்னா அது வினையச்ச தொடர். ஒரு கம்ப்ளீட் ஆகாத வினை கூட இன்னொரு வினை சொல்லே வந்து முடியறது. பாடி மகிழ்ந்தனர், இதில் பாடுறதும் வந்து வினைதான், மகிழ்ந்தனர் அப்படின்றது கூட வினைதான். இதில் பாடி அப்படின்றத மட்டும் பார்க்கும்போது இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகாத சென்டென்ஸ். பாடி அதுக்கு அடுத்து என்ன வருதுன்றது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இது வந்து எச்சம், முற்று பெறாத ஒரு வினை. மகிழ்ந்தனர், பாடி மகிழ்ந்தனர்னு முடிச்சிருக்காங்க. மகிழ்ந்தனர் அப்படின்றது வந்து ஒரு வினை. ஸோ இந்த மாதிரி ஒரு முற்று பெறாத வினை கூட ஒரு வினை சொல்லே வந்து முடிஞ்சதுன்னா அது பேர் வினை எச்ச தொடர் அப்படின்னு சொல்லணும். இதுதான் நம்மளோட அஞ்சாவது டைப். இப்போ ஆறாவது டைப் பார்க்கலாம். வேற்றுமை தொடர்கள். வேற்றுமை தொடர்னா என்ன அப்படின்னா உறுப்புகள் வந்து வெளிப்படையாக வர்றது, அதான் அந்த ஐ ஆல் கூ இன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான் அதான் மதுரைக்கு சென்றார்ல, மதுரைக்கு இக்குன்றது வந்து மறைஞ்சு வந்திருக்கு, அதனால அது தொகைன்னு சொன்னோம்ல, வெளிப்படையாக வர்றது. கட்டுரையை படித்தால் அப்படின்னா கட்டுரையை, ஐன்ற வார்த்தை, ஐன்ற ஒரு எழுத்து வந்து இந்த இடத்துல வெளிப்படையாக தெரியுது பாருங்கள். கட்டுரை படித்தால் நம்ம கட்டுரையை படித்தால் அப்படின்ற ஐயை வந்து வெளிப்படையாக இங்கே காமிச்சிருக்காங்க, அதனால இது வந்து வேற்றுமை தொடர். மறைஞ்சு வந்தாதான் அது தொகையில் போகும், இது மறையில வெளிப்படையாக தெரியுது. இதில் வந்து ஒரு உறுப்பு வந்து வெளிப்படையாக தெரியுது, கட்டுரையை, ஐன்ற உறுப்பு வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அன்பால் கட்டினர் அப்படின்னா அன்பால், ஆள் இருக்கு பாருங்கள், ஐ ஆல் கூ இன் அது, இதெல்லாம் வந்து உங்களோட உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பால் கட்டினர், ஆள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இந்த இடத்துல வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி உறுப்புகள் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி வர்ற தொடர்கள் எல்லாமே எதில் வரும்னா வேற்றுமை தொடரில் வரும். ஸோ இது வந்து வேற்றுமை தொடர் தான். நெக்ஸ்ட் செவன்த் டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏழாவது டைப் என்னன்னா இடைச்சொல் தொடர். இடைச்சொல் தொடர் அப்படின்னா ஒரு இடைச்சொல்லோட ஒரு பேரோ இல்லை ஒரு வினையோ வர்றது இடைச்சொல் தொடர். இடைச்சொல்னா முதல்ல என்ன மேம் அப்படின்னா மற்றும், மேலும், ஆகையால். இங்கிலீஷில் வந்து கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது அதை இணைக்கிறதுக்காக நம்ம ஆண்டு பிகாஸ் எல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி தமிழில் வந்து மற்றும், மேலும், ஆகையால் அப்படின்ற வார்த்தைங்கள்லாம் நம்ம இடையில சேர்க்கிறோம்ல, அதுக்கு பேர் வந்து இடைச்சொற்கள். அந்த மாதிரி ஒரு இடைச்சொல் வந்து அது கூட ஒரு பேர் வந்தாலும் சரி வினை வந்தாலும் சரி அந்த இடத்துல அந்த கனெக்ஷன் வேர்டு இருந்துச்சுன்னா அதை வந்து இடைச்சொற் தொடர்ன்னு சொல்லிடுவாங்க. மற்றொன்று அப்படின்றது, இதில் மற்ற பிளஸ் ஒன்றுனா மற்றன்றது வந்து இன்னொன்று வந்து கனெக்ட் பண்ணுறது தான் மற்றொன்று அப்படின்றது, அதனால இது என்னன்னு சொல்கிறாங்க இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேலும் ஆகையால் அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் அதை இடைச்சொல் தொடரில் தான் சேர்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம எய்த்து டைப் பார்க்க போகிறோம். இது வந்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல் அப்படின்னு உரிச்சொல் கூட ஒரு பேரோ இல்லை ஒரு வினையோ வந்து முடிஞ்சதுன்னா அது வந்து ஒரு உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே சால சிறந்தது அப்படின்னு எழுதியிருக்கேன். உரிச்சொல் அப்படின்னா என்ன, மிகுதி, அதிகமாக இருக்கிறத பற்றி பேசுகிறதான் உரிச்சொல் தொடர். இப்போ சாலை அப்படின்னா மிகுதியாக இருக்குது, நிறைய இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சாலை சிறந்தது அப்படின்னா சாலைன்றது நிறைய மிகுதியானது அப்படின்னு அர்த்தம். சாலை, தவை, நனி, மா, களி, இது எல்லாமே கூட உரிச்சொல்கள் தான். இந்த மா, தவை, நனி, களி இதெல்லாம் பார்த்தாலே நீங்கள் என்னென்னு எழுதிடலாம், உரிச்சொல்கள்னு எழுதிடலாம். ஏன்னா இதெல்லாம் இது எல்லாத்துக்குமே மீனிங் வந்து மிகுதி அப்படின்றது தான். ஸோ அதெல்லாம் இந்த இது கூட சேர்ந்து என்ன தொடர்கள் வந்தாலும் அதை நம்ம என்னென்ன சொல்லணும்னா உரிச்சொல் தொடர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு கடைசியாக நைன்த் டைப் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, அடுக்கு தொடர். டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ஒரே சொல்லை திருப்பி திருப்பி வந்து பொருள் தர்றது வந்து அடுக்கு தொடரில் வரும். இப்போ வந்து யாராவது இப்போ ஒரு தலைவர் வராங்க அப்படின்னா வருக வருக அப்படின்னு போர்டில் எழுதியிருக்கதை நம்ம பார்ப்போம். வருக வருக வருகன்னு டூ டைம்ஸோ த்ரீ டைம்ஸோ எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் எல்லாமே இப்போ ஒரு ஒரு வந்து ஒரு வேர்டு இருக்குது அது திருப்பி திருப்பி வந்தாலே அறுக்கு தொடரா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரக்கிளை படப்படவேன உடைந்தது, நான் இங்கே எழுதுற பாருங்களேன், படப்படவேன உடைந்தது, தண்ணீர் சல சலவென ஓடியது அப்படின்னு கூட நம்ம நிறைய தமிழ் புக்ஸில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படப்பட சலசலெல்லாம் வந்து எதில் வராது அப்படின்னா அடுக்கு தொடரில் வராது. ஏன் இது வந்து அடுக்கு தொடரில் வராது அப்படின்னா அடுக்கு தொடரில் இப்போ ரெண்டு வேர்டு வருதுன்னா இதில் ஒரு வேர்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வேர்டை பார்த்தா கூட அதுக்கு மீனிங் இருக்கும். வருக அப்படின்னா இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அவங்க வராங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் படப்பட சலசலெல்லாம் இப்போ இல்லை ஒரு வேர்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பட சல அதுக்கெலாம் வந்து அர்த்தமே கிடையாதுல. இந்த மாதிரி அர்த்தமே இல்லாமல் வார்த்தைகள் சேர்ந்து சேர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இரட்டை கிளவி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இரட்டை கிளவி அப்படின்னு ஒரு கிராமர் இருக்குது, அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ மீனிங் வரல, ரெண்டு வேர்டு சேர்ந்து வந்திருக்கான்னு அதுக்கு சிங்கிளாக பார்க்கும்போது அதுக்கு மீனிங் இல்லை அப்படின்னா அது வந்து இரட்டை கிளவின்னு சொல்லணும்.
சேர்ந்து நிறைய சொற்கள் வந்திருக்கு, ஆனால் ஒரு சொல்லை பார்த்தா கூட அதுக்கு மீனிங் இருக்குது அப்படின்னா அதை நம்ம அடுக்கு தொடர்ந்து சொல்லணும். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.